सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः सर्व तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि सूत उवाच एवं ब्रुवति वै तत्र नारदे वैष्णवोत्तमे परिभ्रमन् समायातः शुको योगेश्वरस्तदा तत्र आययौ षोडशवार्षिकस्तदा व्यासात्मजो ज्ञानमहाब्धिचन्द्राः कथावसाने निजलाभपूर्णः प्रेम्णा पठन् भागवतम् शनैः शनैः दृष्ट्वा सदस्याः परमोरुतेजसं सद्यः समुत्थाय ददुर्महासनम् प्रीत्या सुरर्षिः तम् अपूजयत् सुखं स्थितो अवधत् अवदत् சம்சருனு அமலாம் கிரம் ஸ்ரீ சுக உவாச்ச நிகமதரோர் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுக முகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாக புவி பாவுக்காக சனத்குமாரர்கள் அவளுடைய அந்த கதைய பாகவத்தியும் கதாம் அதை சொல்லி முடிச்ச உடனே நாரதர் வந்து அத்திய ஹரிகி லப்தா அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறச்சு அங்க வந்து சுகர் ஸ்ரீ சுகர் பாகவதத்தை பட்டன்னு பிரேம்னா பட்டன்னு சனை அப்படி மொல்லமா அவர் படிச்சுட்டே அங்க வரார் அவருக்கு வந்து ஒரு மகா ஆசனம் அவருக்கு ஆசனத்தை கொடுத்துட்டு அங்க உக்காந்துன்றதுக்கு அப்புறம் எல்லாரும் கேளுங்கோன்னுட்டு நாரதர் சொல்றார் அவருக்கு பூஜையை பண்ணிட்டு சுரர்ஷிஹி தம் ஸ்ரீ ஸ்ரீசுகம் அபூஜையது அதுக்கப்புறம் தசிய அமலாம் கிரம் சுணுத எல்லாரும் கேளுங்கோ அவருடைய வார்த்தைய அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சுகர் ஆரம்பிக்கிறார் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுக முகாத்து அமிர்த திரவ சம்யுதம் இது வந்து நிகமம் வேதங்கள்ங்கிற ஒரு கல்பத்தருவில இருந்து அப்படியே நழுவின பழம் சுகர்னுடைய ஒரு வாயில அந்த அமிர்தத்தோட சேர்ந்தது தித்திக்கும் தேன் போல அந்த அந்த என்ன தெவிட்டாத விட்டாத தெள்ளமுதுங்கிற மாதிரி அது விட என்னைக்குமே ஒரு திகட்டாத ஒரு அமிர்தமா இருக்கக்கூடிய அந்த சுக முகாத்து கலிதம் பலம் அந்த பாகவதம்ங்கிறது ஒரு ரசம் ஆலயம் எங்கு எல்லாம் வந்து அப்படியே ஒடுங்கறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாகவதம் அதை கேளுங்கோ அதை கொஞ்சம் பருகுங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு பூவி பூ பூமியில் இருக்கக்கூடிய ரசிகர்களே பாவுக்கர்களே எல்லாரும் கேளுங்கோன்னு ஸ்ரீ சுகர் அதை சொல்றார் பாகவதத்தினுடைய க்ரக்ஸ் அடுத்த ஸ்லோகம் இது வந்து தர்மப் முழு பாகவதத்தை படிக்கிறது அதுல இருந்து நமக்கு என்ன புரியறது எப்படி என்னங்கிறதுக்காக சொல்றார் வேதத்துல வந்து நமக்கு மூணு காண்டங்கள் இருக்கு அந்த மூணு காண்டங்களையும் தாண்டி வசத்தியான ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு இது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்லோகம் இதுல தர்ம புரோஜித கைதவோத்ர പരമ നിർമത്സരാണി സതാം വേദ്യം വാസ്തവമത്ര വസ്തു ശിവദം താപത്രയോന്മൂലനം ശ്രീമദ്ഭാഗവത്തെ മഹാമുനിം വാ പരൈശ്വര സദ്യോ ഹൃദി അവരുദ്ധ്യത്തെ അത്ര കൃതിഭുശ്രൂഷു തക്ഷണത് ഇത് മൊതൽ അധ്യായത്തിലെ രണ്ടാമത് ശ്ലോകം ഫസ്റ്റ് ജന്മാദ്യ അതക്കപ്പറോം രണ്ടാവത് ശ്ലോകം ഇത് ധർമ്മ புரோஜித கைதவஹா அத்த பரமஹா சோ முதல்ல ஒரு மூணு இத சொல்லிட்டு மூன்று காண்டத்தையும் காட்டிலும் மேலாக இருக்கக்கூடிய விஷயம்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறார் தர்மஹா அத்த இதில் இந்த பாகவதத்துல புரோஜித கைதவஹா பரமஹா தர்மஹா வித்தியதே இதுல வந்து என்ன இருக்குன்னா ப்ரோஜித கைதவஹா கைதவம்ங்கிறது பல இச்சா எத்த ஜாயேத சஹசியாத் தர்ம ச கைத்தவம் யா பவேத் தர்ம சுத்தம் பரிகீர்த்திதா கைதவம்ங்கிறது வந்து ஒரு கபடமான ஒரு தர்மம்னு வச்சுப்போம் கைதவமங்கர்ச்சே எது கபடமான தர்ம ப்ரோஜித கைதவஹா அத்திர பரமோ நிர்மத்ஸராணம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்திரயோன் மூலம் இதுல வந்து அத்த இங்கே இந்த பாகவதத்துல வந்து கைதவா தர்மஹா இல்ல புரோஜிதா புரோஜிதான உஜிதான விடப்பட்டது கைதவம் அற்ற ஒரு தர்மம் தர்மம் பண்றதுலயும் வந்து ஒரு கைத்தவம் இருக்குமா என்ன கைதவம்னா கபடம் கபடம் இல்லாத ஒரு தர்மம் அப்ப கபட்டத்தோட இருக்கக்கூடிய தர்மம்னா சூழ்ச்சி பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்ல தவறு த தப்பு தண்டா அந்த மாதிரி சீட்டிங் அந்த அர்த்தத்துல இத வந்து சொல்லல அவர் இங்க வந்து சொல்லக்கூடிய கைதவகா தர்மகாங்கிறது பல இச்சா எத்தனை ஜாயேத ஒரு காரியத்தை நம்ம பண்றச்சே ஒரு தர்மத்தை நம்ம பண்றச்சே பலத்துல ஆசையுடன் கூடினதாக அந்த தர்மத்தை நம்ம செய்தோமே ஆனால் அந்த தர்மஹா ச கைத்தவஹா அது கைத்தவம் ஒரு கபடத்தோட இருக்கக்கூடிய ஒரு தர்மம் நான் இன்னைக்கு இவாளுக்கு வந்து காசு கொடுத்தேன்னா நாளைக்கு எனக்கு வந்து இவா பதிலுக்கு ஏதாவது பண்ணுவாளோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம வந்து இன்னைக்கு ஒரு தானம் பண்ணோம்னாலே அங்க ச கைத்தவஹா தர்மஹா ஒருத்தருக்கு கொடுக்கறோம்னா நம்மளோடது இல்லை இது அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல நமக்கு அதுல வந்து ஒரு பற்றுதல் இருக்க கூடாது கொடுத்துட்டு இவன் நாளைக்கு நான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தேனேன்னுட்டு பேலன்ஸ் ஷீட்டை கணக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடாது இங்க டெபிட் கிரெடிட் சரியா இருக்கான்னு பார்க்க முடியாது அப்படி இருந்ததுன்னா அது ச கைதவஹா தர்மஹா அந்த கைதவம் இல்லாமல் இருப்பதுன்னா நிஷ்காமம் நிஷ்காமமாக எந்த ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய தர்மமானது சுத்தகா பரிகீர்த்திதா சோ அப்படி ஒரு சுத்தமான தர்மத்தை தான் இங்க வந்து சொல்றார் இந்த பாகவதத்துல புரோஜித கைதவஹா உஜ்ஜிதா இது வந்து இப்ப தர்மம்ங்கிறது எதுல நமக்கு தெரியறது கர்மகாண்டத்துல தெரியறது வேதத்துல கர்ம காண்டம் ஞான காண்டம் உபாசனா காண்டம்னு மூணு காண்டங்கள் இருக்கு அதுல கர்ம காண்டத்துல வந்து சொல்லிருக்க கூடிய தர்மங்கள் பார்த்தோம்னா சில சமயம் காமோ யஜேதங்கிறார் ஸ்வர்க்கத்தில் உனக்கு ஆசை இருந்ததேயானால் நீ இந்த யாகத்தை செய் அப்படின்னு அதில் நிஷ்காமமான சில இதெல்லாமும் இருக்கு ஆனால் பாகவதத்துல சம்பூர்ணமாக நிஷ்காமமா இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை சொல்லியிருக்குங்கிறதுனால தான் இதை வந்து தர்மஹா புரோஜித கைதவா கர்மகாண்டாதபி காண்டாதபி சிரேஷ்டா அப்படின்னு சொல்லி கர்ம காண்டத்தை காட்டிலும் இது வந்து ஒசத்தின்னு சொல்றதுக்காக ஃபஸ்ட் போர்ஷன் தர்ம புரோஜித கைதவஹா அத்த பரமஹா தர்மா அத்த அடுத்தது நிர்மத்சராணாம் சதாம் வாஸ்தவம் வேத்தியம் வஸ்து சிவதம் தாபத்ரய உன்மூலனம் இது வந்து ஒரு வஸ்து இந்திய வஸ்து என்ன அப்படின்னா பாகவதாம் சதாம் வேத்தியம் நல்லோர்களால அறியப்பெற வேண்டிய ஒரு வஸ்து இங்கே இருக்கு அது என்ன அப்படின்னா வாஸ்தவம் வஸ்து உண்மையான வஸ்துவை பத்தி நம்ம இந்த பாகவதத்துல இருந்து புரிஞ்சுக்க போறோம் உண்மையான வஸ்துன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சத்தியமானது ஒன்னே ஒண்ணுதான் அது அந்த பரம்பொருள் அதனால இந்த பாகவதத்துல நம்ம அறியப்பெற வேண்டிய ஒரு வஸ்து என்னன்னா அந்த வாஸ்தவமான வஸ்துவான ஒரு மோக்ஷஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளைதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த இதுல இருந்து அதுவும் யாரால் அறிய பெறுகிறதுன்னா நிர்மத்சராணாம் சதாம் இ இது வந்து மத்சரான பர உத்கர்ஷம் மத்தவாளுக்கு மத்தவா வந்து ஒசத்தியா வந்துருவாளோங்கிற ஒரு ஒரு இது அந்த ஜெலசி இருக்கும் இல்லையோ அந்த பொறாம இன்னொருத்தன் வசதியா வரக்கூடாது பர உத்கர்ஷம் அசகரம் அதுதான் வந்து மத்சரம்ங்கிறது இது இன்னொருத்தன் வந்து ஒசத்தியா வந்துடக்கூடாதுங்கிறது அந்த குணம் இல்லாதவர்களுக்குதான் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயத்த முதல்ல எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவாளுக்குதான் இதுல இருக்கக்கூடிய வஸ்து புரிய போறது நிர்மத்சரானாம் சதாம் நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு எந்த ஒரு கருணாமூர்த்தியான சத்துக்கள் இருக்காலோ சாதுக்கள் இருக்காளோ அவர்களால அறியப்பெற வேண்டிய ஒரு வஸ்து இது சோ நிர்மத் சதாம் வேத்தியம் அறியப்பட வேண்டியது அத்த வஸ்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு வாஸ்தவம் சத்தியமான ஒரு வஸ்து இருக்கு அது எப்படி இருக்கு சிவதம் நன்மையை கொடுக்கக்கூடியது நன்மைங்கறிச்சு பரம நன்மையானது நமக்கு மோட்சம்தான் மங்களகரமான ஒரு அது மங்களத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துவா இருக்குன்னு சொன்னோம்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுதான் மோக்ஷம் தான் நமக்கு வந்து ஒரு பரம சிவம் மங்களம் அதை எப்படி கொடுக்கறதுன்னா அப்படியே சும்மா தூக்கி இப்படி வந்து ஒரு தட்டுல கொடுக்கற மாதிரி இல்லை தாப்பத் சிவதம் அந்த ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆத்தியாத்மிக மூன்று விதமான தாபங்களையும் எடுப்பதுன்னு அர்த்தம் ஏதோ கொஞ்சம் மிச்சம் பாக்கி இருக்கு அடியில அப்படி இல்ல மொத்தமா நமக்கு இருக்கக்கூடிய மூன்று தாபங்களையும் வேரோடு எடுத்து அந்த மங்களகரமான வாஸ்தவமான சத்திய பரம்பொருளான வஸ்துவை நமக்கு காண்பிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவத்தை மகா முனி கிம் வா பரீரவரு அுசிரூஷு தட்சாத்து ஸ்ரீமத் பாகவதே எங்க இருக்கு இதெல்லாம் சொல்லி முதல் ரெண்டு லைன்ல சொன்னது வந்து ஸ்ரீமத் பாகவதே இந்த பாகவதத்தில் அது எப்படி மகா வியாச வியாசமகர்ஷியினால செய்யப்பட்ட இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடியது பரமஹா தர்மஹா வாஸ்தவம் வஸ்து வேத்தியம் வாஸ்தவம் வஸ்து கிம் வா பரைஹி ஈஸ்வரா சத்யா கிம் வா பரையி அதோட நிறுத்திக்கணும் ஈஸ்வரகாங்கிறது அடுத்த லைன்ல போயிடுறது கிம் வா இந்த இடத்துல வந்து பரையி கிம் சத்யகா ஹிருதி ஈஸ்வரகா அவருத்தியதே இதுதான் உபாசனா காண்டத்தை காட்டிலும் வசத்தியானதுங்கிறோம் அப்போ முதல் ரெண்டாவது லைன் முதல் லைன் எப்படி கர்ம காண்டத்தை காட்டிலும் வசத்தியானதுன்னு சொன்னோமோ அதுபோல போல ரெண்டாவது லைன்ல இப்ப வந்து நிர்மச்சரானாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவம் வஸ்துங்கிற இடத்துல ஞான காண்டத்தை காட்டிலும் வசத்தியாக இங்கே இருக்கு ஞானகாண்டத்தை நம்ம வந்து படிச்சு புரிஞ்சுட்டு அதை எடுத்துக்கணும் இங்க வந்து அப்படியே ஒரு சுகர் கேப்சூல்ல நமக்கு வந்து அந்த பிரம்மஸ்வரூபத்தை அப்படி கொண்டு வந்து காமிச்சு விடுறாரு அதனால இது வந்து வேதத்துல இருக்கக்கூடிய ஞானகாண்டத்தை காட்டிலும் ரொம்ப சௌலபியம் இங்க ஜாஸ்தி நமக்குங்கிறதுனால இது வந்து பாகவதம்ங்கிறது ஞானகாண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டம் மூணாவது இந்த பாகவதத்துல கிம்வா பறைகி வேற எண்ணத்தை பத்தி நான் இப்ப சொல்லணும் இங்க வந்து ஈஸ்வரகா சத்தியகா ஹிருதி அவருத்தியதே உபாசனா காண்டத்தை எடுத்துட்டோம்னா உபாசனை பண்ண பண்ண ஜபத்தினுடைய ஒரு பலம் ஏற ஏற சித்தி ஏற்படும் பொழுது இந்த ஜென்மத்திலேயே இப்பொழுதே நமக்கு வந்து அந்த ஈஸ்வரனுடைய சாட்சா்காரம் அடையணுங்கிற அவசியம் இல்ல என்னைக்காவது காலே பலத்தி இன்னைக்கு இருக்கணும்ங்கிறது இல்ல உபாசனா பிராயா காலே பலத்தி ஆனாலும் நமக்கு வந்து இங்க என்ன ஆயிடுறது பகவான கையோட நம்ம அனுபவிக்கிறோம் இங்கே சத்யா ஹிருதி அவருத்தே ஈஸ்வரகா கிருஷ்ணன் ஹரி இங்க சத்யகா உடனே தக்ஷணாது அந்த சமயத்திலேயே சத்யகா ஹிருதி மனசுல அவருத்தியத்தே அப்படியே வந்து நம்மளால அவனை கைப்பற்ற முடியும் வந்து அர்த்தம் அவ அவருத்தியத்தேன கட்டுப்படுத்தப்படுகிறார் மனதில் அப்படின்னு இருக்கு உம் கிம் வா பரைஹி மத்ததுனால என்னங்கறச்சி அந்த இடத்துல வந்து மத்த உபாசனைகள்னால இப்ப நமக்கு வந்து அந்த அளவுக்கு அதாவது உபாசனா காண்டத்துல சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு பகவானுக்கும் ஒவ்வொரு ஈஸ்வரனுக்கும் இதை கேட்ட உடனே சத்யஹா பலத்தீங்கிற மாதிரி நமக்கு இருக்கு அதுதான் ஸ்தோத்திரங்கள் இருக்கு எல்லாமே அந்த உருகி சொல்றதுல இருக்கு அது உடனே பலிக்க போறது ஸோ கிம்வா பறகிங்கிறச்சி மற்ற உபாசனா காண்டத்துலேருந்து நமக்கு வந்து காலே பலத்தி நமக்கு பலம் ரொம்ப நாள் கழிச்சு வரும் அதனால இத இந்த பாகவதத்துல வந்து இம்மீடியட்டாக நமக்கு ஹரி வந்து மனசுல அப்படியே வந்து குடி குடிகொண்டுறாங்கிறதுனால இதை காட்டிலும் வேற எதுவும் வசதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கக்கூடிய மூன்று காண்டத்தை கா மூன்று காண்டத்தை காட்டிலும் இது வந்து வசத்தியா இருக்கு நமக்கு இது கேப்சியூல் அவ்வளவுதான் அந்த சுகர் கோட்டட் பில் மாதிரி அப்படி வந்து உட்கார்றது நமக்கு இது கிருதிபிகி சுஷ்ரூஷுபிகி ஹிருதி சத்யா ஈஸ்வரா அவருத்தியத்தை அந்த இடத்துல அன்வயம் அது இத இன்னும் டீடைல்டா நம்ம வந்து பாகவதம் பாக்கறச்சே அது அதனுடைய ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தமும் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இங்க வந்து கிருதிபிகிங்கிறச்சு சுூஷு பிகின்னா சிரவண இச்சா யார் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் கேட்கணுங்கிற ஆசை இருக்கும் அவர்கள் தான் சுசுரூஷா ஸ்ரோதும் இச்சா எஸ் எஸ் சோ யார் யாருக்கெல்லாம் அந்த கேட்கணும்ங்கிற ஆசை இருக்கோ பக பகவானுடைய நாமாக்களை இந்த பாகவதத்தை கேட்கணுங்கிற ஆசை இருக்கோ அவன் சுஸ்ரூஷு சோ இந்த கேட்கணுங்கிற ஆசை கொண்டவர்களால் அது மாத்திரமில்ல கிருதிபிகி புண்ணியம் செய்தவர்கள் கேட்கணும்னு ஆசை இருக்கலாம் ஆனால் புண்ணியம் செய்யலைன்னா என்ன பண்ணுறது அதனால புண்ணியம் செய்தவர்கள் எல்லாருமே கேக்குறது இல்லையே கேட்கணும்னு ஆசை இருக்கிறவா எனக்கும் தான் ஆசை இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து இருக்கலாமா இல்லையோ ஆனா புண்ணியம் செஞ்ச வாழ்க்கைதான் குடுத்து தான் வந்து இத கேக்கற ஒரு புண்ணியமும் இருக்கும் அந்த பாக்கியமும் இருக்கும் அதனால கிருதிபிகி பிகி புண்ணியம் செய்த கேட்கணுங்கிற ஆசை கொண்டவர்கள் ஏன்னா புண்ணியம் செய்தவர்களும் இது வந்து ஒரு செப்பரேட் இது மாதிரி இருக்கு புண்ணியம் செய்தவர்கள் இதை கேட்கணுங்கிற ஆசை இருக்கணுங்கிற அவசியம் இல்ல கேட்கணுங்கிற ஆசை இருக்கிறவாளுக்கு அந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்க மாட்டா இது ரெண்டுமா சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு குட்டி சப்செட் தானே அந்த ஒரு சப்செட் அவளுக்கு தான் இந்த பாகவதத்தை கேட்கறச்சே மனசுல வந்து சாக்ஷாத் ஹரி உக்காடுறான் சத்யா தக்ஷணாது தக்ஷணாத்து அந்த க்ஷணத்திலேயே கேட்ட மாத்திரத்துல இந்த பாகவதத்தை கேட்ட மாத்திரத்துல வந்து உக்காடுறார் நாராயணர் ம் தர்ம பிரோஜித்தைதவோ அரமசராணம் வாஸ்தவ் வசிதம் தாபத்தியோன்மூலம் பாகவத்தை மகா முனி கிம் வாபரீஸ்வர சத்தியோதி அபருத்ததே அருபிஷு தோ புண்ணியம் செய்த கணூன் ஆசைப்படுகின்றவர்களாக அவர்களால் இந்த ஈஸ்வரனானவன் சத்தியகா ஹிருதி அவருத்தியத்தை ஒரு நிமிஷத்துல அந்த ஹரி வந்து உட்கார்ந்து மனசுல இந்த கூடிய தர்மம் பரம தர்மம் என்ன ஒரு பலத்துல இச்சா வைக்காத எப்படி நம்ம ஹரி கீர்த்தனம் பண்ண முடியும்ங்கிறது ஒண்ணு கர்மகாண்டத்தை காட்டிலும் வசத்தியானதுன்னு சொல்லி நிர்மச்சரானாம் சதாம் நல்ல நல்லோர்கள் சாதுக்கள் எந்த ஒரு கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய சாதுக்களால் அறிய பிறகின்ற ஒரு பரம்பொருள் அந்த பிரம்ம இந்த இடத்துல தாபத்திரைய உன்மூலனம் மூன்று தாபங்களையும் போக்கக்கூடிய ஒரு பிரம்ம தத்துவம் இந்த பாகவதத்துல தான் இருக்கு அதனால இத வந்து ஸ்ரீமத் பாகவதம் புராண திலகம் எத் வைஷ்ணவானாம் தனம் எஸ்மின் பாரமஹம்சியம் ஏவம் அமலம் ஜானம் பரம் கீயத்தை எத்திர விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம் தச்சிருண்மன் பிரபட்டன் விசாரண பரஹா பக்தியா விமுட்சியே நரகா கிரக்ஸ நமக்கு ஸோ ஸ்ரீமத் பாகவதம் இந்த பாகவதம்ங்கிறது எப்படி இருக்குன்னா புராண திலக்கம் புராணங்களுக்கெல்லாம் ஒரு திலக்க பூதமா இருக்கக்கூடியது சூடாமணி மாதிரி ஒரு கிரவுன் ஜுவெல்லுங்கிறோமே அது போல இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம் எது வைஷ்ணவானாம் தனம் விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷம் இந்த பாகவதம் அப்படிப்பட்ட ஒரு பாகவதம் எஸ்மின்னு பாரமஹம்சியம் ஏவம் அமலம் ஞானம் பரம் கீயதே பாரமஹம்சியம்ங்கிறது ஹம்சங்கிற வேர்டு வந்து இதுல யோகத்துல சொல்றச்சே வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு சொல்றாத ஹம்சங்கிறது பிரம்மஸ்வரூபம் பரமஹம்சஹாங்கிறது அது அந்த பிரம்மஸ்வரூபத்துல நிலச்சு பரம்பொருளை பற்றின ஒரு அறிவை கொண்டவர் யோகி அவருக்கு பரமஹம்சகான பேரு அப்போ பாரமஹம்சியம் அப்படிங்கறச்சு அந்த பரம பரம்பொருளை பற்றின ஒரு அறிவுக்கு ஞானத்திற்கு நம்ம பாரமஹம்சியம் ஞானம் பாரமஹம்சியம் பிரம்மனை குறித்த அமலம் அஹ் மாயா சபலிதமா இல்லாமல் எந்த ஒரு இக்னரன்ஸும் இல்லாத இல்ல ஷங்கா டவுட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஞானம் அது பரம் கீயதே அது இங்கே கூறப்படுகிறது எந்த பாகவதத்தில் அந்த பரம்பொருளை பற்றின ஒரு அமலம் ஞானம் கீயதே ஒரு இது இல்லாத ஒரு ஞானமானது அதாவது எப்படி சொல்றது ஷங்கா டவுட் பிரனங்கள் அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஞானமானது எந்த எந்த இடத்தில் கூறப்படுகிறதோ கீயதே எத்திர எங்கு ஞானம் விராகம் பக்தி இவைகளுடன் கூட நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம் ஞானம் வைராகியம் பக்தி நம்ம பார்த்துருக்கோம் இதோட கூட நைஷ்கர்மியம் இப்ப ஞானம் கருச்சே வைராக்கியம் கட்சியையும் பக்திங்கச்சியும் நைஷ்கர்மியம்ங்கிறது கூறப்பட்டிருக்குங்கிற ஆனா அது கூறப்பட்டிருந்தாலும் இப்ப நைஷ்கர்மியம்னா எதையும் பண்ணாத சும்மா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா அவனும் நிஷ்கர்மா கர்மா எஸ் என வித்தியத்தை தானே நிஷ்கர்மா யாரு வந்து ஒரு காரியமும் செய்யலையோ அந்த ஒரு நிலைக்கு நிஷ்கர்மான பேரு நைஷ்கர்மியம்னு அந்த நிலையினுடைய ஒரு பாவம் செய்யாமல் இருத்தல் அப்படிங்கிறது தான் நைஷ்கர்மியம் அந்த யாருமே ஒண்ணுமே செய்யாத ஒருத்தர் இருந்தான்னா அதுக்கு நைஷ்கர்மியம்னு பேர் இல்ல ஞானம் பக்தி வைராக்கியம் இவைகளுடன் கூடின ஒரு நைஷ்கர்மியம் எங்கு கூறப்பட்டிருக்கிறதோ எத்தனை ஆவிஷ்கிருதம் எந்த பாகவதத்தில் ஞானம் வைராக்கியம் பக்தி இவைகளுடன் கூடினதாக இருக்கணும் அந்த நைஷ்கர்மியம் வெறுமனே சோம்பேறிதனமா உட்கார்ந்து இருக்கிற நைஷ்கர்மியம் இங்க இல்ல தச்ன்வன் அந்த பாகவதத்தை கேட்டுக்கொண்டோ பிரபடன்னு அடுத்த லெவல் அத பண்றது ஏன்னா அனுசந்தானம் கேக்குறதுங்கிறது ஒரு ஸ்டெப்பு அதுக்கப்புறம் நம்மளே படிக்கிறது கேக்குறத விட நம்ம ஒரு தடவை நம்ம வந்து ஊடுருவி ஒவ்வொரு வார்த்தையா நம்ம படிக்கிறச்சே நம்ம பல விஷயங்கள் நம்ம இன்னும் டீப்பா நம்ம புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் விசாரணை பரகாங்கிறச்சு என்ன விதத்துலன்னா அனுசந்தானம் இதை பிராக்டிக்கலா நம்ம எப்படி அனுசந்தானம் பண்ண முடியும் அதை எப்படி நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியும்னு விசாரணை பராக அப்படி அதை அனலைஸ் பண்றது அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நரகா அப்படிப்பட்ட ஒருவன்தான் பக்தியா விமுச்சியேது பக்தியுடன் இந்த மாதிரி விசாரணை பரகான்னு போடுவோம் ஆஹ் அப்போதான் அது ஒட்டி வரும் சோ தச் சுண்வன்னு அந்த பாகவதத்தை கேட்டுக்கொண்டு பிரபடன்னு படித்தவாறு பக்தியா விசாரண பிறகா எதுக்காக பக்திங்கிறது விசாரணத்துக்கு போடணும்னா இவர் சொல்லியிருக்கிறது உண்மையா பொய்யா இது நடக்குமா நடக்காதா அப்படி இருக்கக்கூடாது அது ஒரு இஃப் யூ கொஸ்டின் ஃபேத் த மீனிங் ஆஃப் ஃபேத்தை போயிடுமே அப்புறம் இல்லை அந்த அப்புறம் இட் சீசஸ் டு பி ஃபேத் அதனால பக்தியோட கூட நம்ம வந்து விசாரணை பண்ணணும் அதுல ஒரு நம்பிக்கையுடன் கூட அதை வந்து எந்த விதத்துல நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரலாங்கிற அளவுக்கு அனுசந்தானம் பண்றதுதான் அந்த பக்தியா விசாரணை வரஹா விமுச்சியது நரஹா நரஹா இப்படி பண்ணக்கூடிய ஒரு மனிதன்தான் விமுச்சியேத் இந்த இந்த ஒரு பவ சம்சாரம்ங்கிற ஒரு இதுல இருந்து பந்தத்துல இருந்து விடுவிக்கப்படுகிறான் பாகவதம் என்ற எந்த ஒரு பாகவதமானது விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய புராணமா இருக்கோ எந்த ஒரு பாகவதத்தில் அந்த பரம்பொருளை பற்றின ஒரு ஒரு தூய்மையான ஒரு ஞானமானது கூறப்படுகிறதோ எந்த ஒரு பாகவதத்தில் ஞான வைராகிய பக்தியுடன் கூடின ஒரு நைஷ்கர்மியம் அது ஆவிஷ்கிருதம் சொல்லப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட பாகவதத்தை படித்து கொண்டு கேட்டுக்கொண்டு படித்து கொண்டு பக்தியுடன் விசாரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன்தான் விமுச்சிய அவன்தான் வந்து இந்த பந்தத்திலிருந்து களம்பறான் ஸ்வர்கே சத்தியேச்ச கைலாசே வைகுண்டே நாஸ்தி அயம் ரசா அத்தா பிபந்து சத்பக்தியா மாமா முஞ்சத்தை கரகிச்சது எங்கேயும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லைன்னு தீர்மானமா சொல்லிடுறேன் ஸ்ரீ சுக்கர் நமக்கு ஸ்வர்கே இல்ல கிடையாது உங்களுக்கு சத்தியலோகே சத்தியலோகத்துல பிரம்மா இருக்காரு அவர் தானே அவர் வாயிலிருந்தானே வேதங்கள்லாம் வந்தது சத்தியலோகத்துல தானே பிரம்மா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா அங்க கிடைக்குமா இந்த ரசம்னா இல்ல கைலாசத்திலையும் கிடையாதான் சாக்சாத் வைகுண்டத்துல இருந்தா கூட உங்களுக்கு இந்த ரசம் கிடைக்காது நாஸ்தி அயம் ரசஹா இந்த பாகவதத்தினுடைய அங்க வந்து பகவான நம்ம ரசிச்சுன்னு இருக்கலாம் பாகவதத்துல இருக்கக்கூடிய பிரதிசப்தம் அந்த லீலைகளை வந்து ரசிக்கிறதோ இதுவோ அது வந்து தனி அந்த ஒரு அதனுடைய தான் அது வேற அதனால ஸ்வர்கத்திலேயோ சத்தியலோகத்திலேயோ கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ அயம் ரசகா நாஸ்தி இந்த பாகவதம் எனும் ரசம் ஆலயம் அங்க இல்ல அத்தக ஆகையினால் சத்பக்தியா நல்ல பக்தியோட பிபந்து இதை நீங்கள்லாம் வந்து கேளுங்கோ மா முஞ்சத மாமா முஞ்சது ரெண்டு தடவை பண்ணாத பண்ணாதன்னுங்கிறார் அந்த அது எப்பவுமே அந்த பிரீத்தினால ஒரு கவலையினால ஒரு கன்சர்ன்னால வந்து அந்த த்வித்துவம் அங்க ரெண்டு தடவை சொல்றாரு விடாத விடாத அப்படின்னு மாமா முஞ்சத கரஹிச்சுது கரகிச்சுதுன்னா கதாபி கர்ஹின கதா கஸ்மின் காலே அப்படி மா ஒரு பாகவதத்தை கைய விட்டு விலகாதபடிக்கு நம்ம பாத்துக்கணும்ங்கிறார் ஏன்னா இது எங்கேயுமே பருக முடியாத ஒரு அமிர்தமா இருக்கு சூத உவாச்ச இப்படி அங்க வந்து ஸ்ரீ சுகர் சொல்லிண்டே இருக்கிறச்சே எல்லாம் வந்துட்டா யாரெல்லாம் வந்தா சக்ஷா ஹரி அங்க வந்துட்டார்

ஆவிராசீது ஏவம் புருவானே சதி இவ்வாறு கூறுகின்ற பொழுது இந்த மாதிரி ஸ்ரீ சுகர் வந்து சொல்லிண்டே இருக்க வந்து ஹரிஹி ஆவிராசீத்து ஹரி சாட்சாத் ஹரி ஆனவர் அங்க வந்து நின்னாராம் ஏவம் புருவானே சதி இவ்வாறு கூறுகின்ற பொழுது யாரு இருந்தா பாதராயணிஹி பாதராயணிங்கிறது பாதராயணனுடைய பிள்ளை வியாசருடைய பிள்ளையான சுகருக்கு பாதராயணிகின்னு புருவானே சதி அவர் இவ்வாறு கூறும் பொழுது ஸ்ரீ சுகர் இவ்வாறு கூறும் பொழுது சபாயாம் மத்தியே சபைக்கு நடுவில் யாரெல்லாம் வந்தா அங்க வந்து பிரஹ்லாதன் பலி எல்லாம் ஹரியனுடைய ஒரு பக்த சிரேஷ்டாலோட கூட ஹரி அங்க வந்து ஆவிர் ஆசீத்து ஆவிர் பவம் ஆனார் ஹரிஹி பிரஹ்லாதன் பலி பலி சக்கரவர்த்தி உத்தவர் பால்குணாங்கிறது அர்ஜுனன் மகாபாரதத்துல ஆஹ் பால்குனான்னுட்டு அர்ஜுனனுக்கு வந்து ஒரு பேரு உத்தராபியாம் பல்குனிபியாம் நக்ஷத்திராபியாம் அகம் திவா ஜாதோ ஹிமவத பிருஷ்டே தேன மாம் பால்குணம் விதுகுன்னு மகாபாரதத்துல இருக்கு அர்ஜுனனுக்கு ஏன் பால்குணுனு பேருன்னா உத்தர பல்குனி நட்சத்திரத்துக்கு நடுவுல கார்த்தால வேளையில ஹிமவத் பர்வதத்தினுடைய பின்பகுதியில பிருஷ்டே த ஜாத்தா அதனால என்ன வந்து பால்குணம் இத்தி விதுகு அதனால எனக்கு வந்து பால்குணு பேரு அப்படின்னு மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது அதனால பால்குணங்கிறது அர்ஜுனன் அர்ஜுனன் தானே அர்ஜுனனும் ஒரு பரமபக்தாவுல ஒருத்தன் இல்லையா நரநாராயணன்ல அந்த நரன்னா இருக்கக்கூடியவன் அர்ஜுனன் அதனால அவன் இல்லாத எங்கேயும் கிடையாது பலி உத்தவ சூழ்ந்து இருக்கக்கூடிய ஹரிஹி விஷ்ணு அங்க ஆவிராசித்து சபாயாம் மத்தியே சபைக்கு நடுவில் தோன்றினார் சுரர்ஷிஹி தம் தான் சபூஜையது சுரர்ஷிஹி நாரதர் தம் ஹரியையும் தானு பிரகலாத பலி உத்தவ அர்ஜுனர் இவர்களையும் அபூஜையத்து பூஜித்தார் இவ்வாறு சுகர் சொன்ன உடனே அந்த சபைக்கு சாக்ஷாத் ஹரி அங்கே வந்தார் பக்த சிரேஷ்டர்களான இத்தனை பேரும் வந்தா ஆதிபிகின்னு போட்டரு நம்ம மத்த பன்னெண்டு பேரையும் சேர்த்துருவாங்க அதனால எல்லா பக்த சிரேஷ்டாலோட அவர் வந்து சூழ்ந்தவராக ஹரி அங்க வந்தார் அவர்களை நாரதர் பூஜித்தார் திருஷ்டுவா பிரசன்னம் மகதாசனே ஹரிம்

அக்ரதா அவருக்கு முன்னாடி ததா அப்பொழுது ஹரி கீர்த்தனத்தை ஹரி வந்த உடனே அவருக்கு தானே வசத்தியான உட்காரணும் சோ ஹரிம் சந்தோஷமா மகாவிஷ்ணுவ பார்த்துட்டு எல்லாரும் அங்க சபையில கூடி இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ததா அப்பொழுது அக்ரதா கீர்த்தனம் சக்கரே கீர்த்தனத்தை செய்தா பவோ பவான்யா கமலா பவான்யா சகா பவஹா கமலாசனூ தத் கீர்த்தன தர்சனாய ஆகமன்னு தத்திர அந்த சபைக்கு சபாயாம் கீர்த்தன தர்சனாய அந்த கீர்த்தனத்தை கேட்பதற்காக பார்ப்பதற்காக கோலாகலம் இல்லையோ கேக்குறதுன்னு அவளுக்கு அங்கேயே கேக்குமோ என்னமோ அவ இருக்கிற இடத்துல வேற வந்திருக்கா அதனால கீர்த்தன தர்ஷனாய அந்த நாமசங்கீர்த்தனம் நடக்கிற அந்த கோலாகலத்தை பாக்கறதுக்காக பவான்யாசஹா பவகா பவானி அம்பாள் அஹ் அம்பாளோட கூட பவஹா சிவன் கமலாசனஹா பிரம்மா அவர்கள் எல்லோரும் தத்ர ஆகமன்னு அங்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போ யா எப்படி இருந்தது அந்த ஹரிகீர்த்தனம்ங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு நமக்கு கண் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு பிரஹ்லாதா தாலதாரி தரலகதிதயா கதிதயா ச உத்தவா காம்சியதாரி வீணாதாரி சுரர்ஷிஹி ஸ்வர குஷலதையா ராககர்த்தா அர்ஜுனோ அபூத் இந்திரோ அவாதி மிருதங்கம் ஜய ஜய சுகராக கீர்த்தனம் தே குமாராக எத்த அக்ரே பாவ பக்தா சரச ரச்சனையா வியாசபுத்திரோ பபூவ எங்க உங்களுக்கு வந்து சாட்சாத் வியாசருடைய புத்திரஹா ஸ்ரீ சுகர் ரச பூர்ணமான ஒரு வார்த்தைகள் அந்த சரச சரசரச்சனையா சரசமான ஒரு சேர்க்கை நம்ம அதே பாகவதத்தை தான் பல பேர் படிப்பா ஆனா சில பேர் படிக்கிறச்சு அதுல ஒரு ஒரு சாரஸ்யமா இருக்கும் அது அது எப்படி கோத்து படிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு அந்த மாதிரி ஒரு சரச ரச்சனையா பாவ வக்தா பாவத்துடன் கூறுகின்ற வியாசபுத்திரஹா ஸ்ரீ சுகர் எங்கு அக்ரே எங்கு முன்நிலையில் ஸ்ரீ சுகர் இருந்தாரோ தத்ர ஆகமன்னு அப்படின்னு முந்தின ஸ்லோகத்தோட சேர்த்துக்கணும் சோ அங்கு வந்தார்கள் எங்கு இதெல்லாம் நடந்ததோ அப்படின்னு அடுத்தது சரியா சோ பிரகலாதஹா தரள கத்திதையா பிரகலாதனுக்கு வந்து ரொம்ப கிடுகிடுன்னு ஒரு தெரியல இல்ல அவருக்கு வந்து அவருடைய கத்தியில வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருக்கக்கூடியவரா இருக்கணும் எனக்கு அது அந்த அர்த்தத்தை எனக்கு கரெக்டா ஒட்ட வரல பிரகலாதனோட ஆனா தரள கத்தி தையா நல்ல ஒரு கத்தி இருக்கிற காரணத்தினால பிரகலாதனுக்கு தான் வந்து தாளதாரி அவர் தான் தாளம் போட்டார் பிரகலாதன் இங்க தாளம் போட்டார் உத்தவகா காம்சியதாரி காம்சியம்ங்கிறது மணி மணியை வந்து தாரி தாரிங்கிறச்சி இங்க வந்து வச்சுட்டு இருக்கிறவர் யாரு வந்து காம்சியம்ங்கறத தூக்கிட்டு இருந்தாருன்னா இப்ப உத்தவகா கா காம்சியங்கிறது ஒரு அந்த மணி அடிப்பா இல்லையா இந்த எல்லாம் ஜால்ரான்னு வச்சுக்கலாம் அத சோ தாளம் போடுறவர் பிரஹ்லாதன் இல்ல ஜால்ராவோ அல்லது அந்த மணி கையில வச்சுட்டு பண்ணக்கூடியவர் அஹ் உத்தவர் வீணாதாரி சுரர்ஷிஹி ஸ்வர குஷலதையா ஸ்வரத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து நாரதர் வீணைய வாஸ்டர் அங்க அர்ஜுனன் வந்து ராக கர்த்தா அந்த பாடினான் சோ ராகத்த போட்டு பாடக்கூடியவன் குஷலத்தையா ஸ்வரங்கள்ல அவனுக்கு வந்து ஒரு தேர்ச்சி பெற்றவனாக இருந்த காரணத்தினால சுரர்ஷிகி நாரதர் வீணையை வாசித்தார் அர்ஜுனர் ராக ராகத்தை பண்ணான் ராகத்தை செய்தான்னு இங்க ராகத்தோட பாடினான் ஆலோபனம் பண்ணான் இந்திரகா அவாதித்து மிருதங்கம் இந்திரன் வந்து மிருதங்கத்தை வாசிச்சான் ஜெய ஜெய சுகராஹா தே குமாராக அங்கங்க அந்த குமாரர்களுக்கு வந்து தன்மயத்துவம் ஜாஸ்திங்கிறதுனால ஜெய ஜயா அவளுக்கு வந்து அந்த நடுவுல ஒரு போற்றி இந்த இந்த பின்னாடி இருக்கிறவ நாலு பேர் இருப்பா தெரியுமோ இல்லையோ அந்த ஹரி கீர்த்தனம் பண்றச்சு கூட வந்து அவ ஜெயகோஷம் பண்றதுக்கு நட்டு நாலு பேர் அந்த மாதிரி இந்த குமாரர்கள் ஏன்னா அவளுக்கு தன்மயத்துவம் ஜாஸ்தி மத்தவ கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறாக சுகராக அங்கங்கு ஆங்காங்கு ஜெயசப்தத்தை செய்யக்கூடியவர்களாக தே குமாராக அந்த சனத்குமாரர்கள் இருந்த கீர்த்தனம் செய்தார்கள் உம் எத்திர அக்ரே வியாசபுத்திரஹா பாவபக்தா சரசரச்சனையா கீர்த்தனம் பபூவ அந்த கீர்த்தனம் அங்க பின்னாடி சேர்த்து அடுத்த லைன்ல சோ எத்திரே எங்கு அக்ரே ஹரிக்கு முன்னாடி பாவ வக்தா பாவத்துடன் கூறுகின்ற வியாசபுத்திரஹா சரச சரசரட்சையா ரசத்துடன் கூடின ஒரு வார்த்தைகளை வைத்து கீர்த்தனம் வபூவ கீர்த்தனம் வந்து அஹ் செய்து கொண்டே இருந்தாரோ ஒட்டி வரல உம் இந்திரோ அவாதித் மிருதங்கம் ஜெய 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 கீர்த்தனா குமாராஹா கீர்த்தனம் அகுர்வன்னு அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்திர அக்ரே பாவபக்தா வியாசபுத்திரா பபூவ எங்கு வந்து வியாசபுத்திரர் இருந்தாரோ சோ ஆ மொத்தம் பிரகலாதன் தாளத்தை செய்தார் தரளதிதையா உத்தவஹா காம்சியதாரி உத்தவர் வந்து மணி அடித்து கொண்டிருந்தார் சுரர்ஷிகி நாரதர் வீணையை வாசித்தார் ஸ்வரகுசலத்தையா ஸ்வரத்துல ஒரு தேர்ச்சி பெற்றவர்ங்கிறதுனால ராக கர்த்தா அர்ஜுனஹா அபூத் அதுக்கப்புறம் இந்திரன் வந்து மிருதங்கம் வாஸ்டர் ஜெய ஜெய ஜெயகோஷத்தை சுலபமாக செய்யக்கூடிய அந்த சனத்குமாரர்கள் கீர்த்தனத்தை செய்தார்கள் எங்கு வியாசபுத்திரர் ஸ்ரீ சுகர் இருந்தாரோ அங்கு ஆகமன்னு அங்கு சிவனும் பிரம்மாவும் வந்து சேர்ந்தா அம்பாளோட நனர்த்த தற்ப திருக்கமேவ பிரும்பு சேர்ந்த அம்பாளதினாம் நட்டவது சுஜசம் அலௌகிம் கீர்த்தனமே தீக்ஷிய ஹரிஹி பிரசன்னோ அபி வச அப்ரீத் தத்து அந்த அந்த இடத்துல வந்து பக்தியாதிக்கம் சுதேஜசாம் மத்தியே நனர்த்த பக்தி முதலிய அதாவது பக்தி ஞானம் வைராக்கியம் மூன்றுமே ஒரு நடவது நடிகர்கள் போல அந்த அந்த கீர்த்தனம் நடக்கிற இடத்துல எல்லா சுதேஜசாம் மத்தியே பொலிவோட கூடின ஒரு பிரகாசத்துடன் கூடினவர்களுக்கு நடுவில் பக்தி ஞானம் வைராக்கியம் மூன்றுமே அப்படியே தலைச்சு இருந்தது இல்லையோ அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து பக்தியும் இருந்தது ஞானம் வைராக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சபை அது அதனால சு தேஜசாம் மத்தியே திரிகமேவ நடவது நனர்த்த ஒரு ஆக்டருக்கு வந்து எப்பவுமே அந்த ஸ்டேஜ்ல வந்து இது எதுக்காக இப்படி கம்பேரிசன் பார்க்கணும்னா ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு நல்ல சகிருதையான ஒரு ஆடியன்ஸ் அமைஞ்சு அவளுடைய ஒரு ஒரு நடிப்புல வந்து ஒரு தனி இது இருக்கும் ஜொலிப்பு இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒண்ணுமே ரியாக்ஷனே இல்லாத மந்தமா அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா வச்சுக்கோங்கல இவனுக்கு வரத்தையே இருக்காது மேல நடிக்கிற அதனால ஆடியன்ஸும் கொஞ்சம் குதூகலமா இருக்கிறச்சே இவாளுக்கும் ஒரு குதூகலமா அதுல வந்து வெரைட்டிஸ் எல்லாம் வரும் கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அன்னைக்கின்னு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அவளுக்கு அந்த மாதிரி இந்த ஞானம் வைராக்கியம் பக்திங்கிறச்சு மூன்றுத்துக்குமே வந்து ஒரு நடிகனை போல் அந்த தேஜஸ் கொண்ட அந்த ஒரு சபைக்கு நடுவுல நாட்டியம் ஆடித்தான் ஆனா இதை விட ஒரு வசதியான ஒரு ஆடியன்ஸ் இருக்குமா நான் அவளுக்கு சகிதையால இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது கிடைக்காதே அதனால இங்கே வந்து அவளுடைய பரம புஷ்டி தெரிஞ்சது பக்தி ஞானம் வைராக்கியத்தினுடைய ஒரு பரம புஷ்டி இருந்ததுனால நடவது நடிகர்களை போல் சுத்தேஜாம் மத்தியே அந்த தேஜசுடன் கூடினவர்கள் அந்த சாதுக்கள் நடுவில் திருக்கமேவை இந்த மூன்றுமே நனர்த்த நாட்டியம் ஆடின அலௌகிகம் கீர்த்தனம் ஏத்தது ஈக்ஷிய இந்த உலக அலௌகிகம்னா உலகத்தை மீறின ஒரு விஷயம் சாதாரணமா நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை இது அப்படிப்பட்ட அலௌகிகமான ஒரு கீர்த்தனம் இதை பார்த்து விட்டு ஈக்ஷிய ஹரிஹி பிரசன்னா வச்சா அப்ரவீத் ஹரிஹி அஹ் விஷ்ணு வந்து இப்ப பேச ஆரம்பிச்சார் ரொம்ப பிரசன்னமா ஆகி ஒரு பேச ஆரம்பிக்க போறார்

किं वा परै ईश्वरः सद्यो हृदि अवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् श्रीमद्भागवतं पुराणतिलकं यद् वैष्णवानां धनं यस्मिन् पारमहंस्यम् अमलं ज्ञानं परं जीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितं नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् प्रपठन् विचारणपरः भक्त्या विमुच्येत् नरः स्वर्गे सत्ये च कैलासे वैकुण्ठे नास्त्ययं रसः अतः पिबन्तु सद्भक्त्या मा मा मुञ्चत कर्हि सूत उवाच एवं द्रुवाणे सति बादरायणौ मध्ये सभायां हरिराविरासीत् प्रह्लादबलि उद्धव फाल्गुनादिभिः वृतः सुरर्षिः तम् अपूजयच्छ तान् दृष्ट्वा प्रसन्नं महदासने हरिं ते चक्रिरे कीर्तनमग्रतस्तदा भवो भवान्या कमलासनस्तु तत्रागमन् कीर्तनदर्शनाय प्रह्लादस्तालधारी तरलगतितया च उद्धवः कांस्यधारी वीणाधारी सुरर्षिः स्वरकुशलतया राजकर्ता रागकर्ता अर्जुनोभूत् इन्द्रः अवादीन् मृदङ्गम् जय जय सुकराः कीर्तनं ते कुमाराः यत्र अग्रे भाववक्ता सरसरचनया व्यासपुत्रो बभूव ननर्थमध्ये त्रिकमेव तत्र भक्त्यादिकानां नटवत् सुतेजसाम् अलौकिकं की कीर्तनमेतदीक्ष्य हरिः प्रसन्नोऽपि वचः अब्रवीत् तत्